Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்தியான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால் சூப் செய்யறதுக்கு தேவையான அளவு ஆட்டுக்கால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து வெச்சுக்கணும். சாம்பார் வெங்காயம் நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு அண்ட் மஞ்சத்தூள் தேவையான அளவு கருவேப்பில்லை கொத்தமல்லி. இந்த டேஸ்டியான சூப் வந்து நம்ம அடுத்து வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளையும் மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நம்ம அடுத்து வந்து சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு சூடானோன்னு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு சேர்த்துடலாம். நான் அது கூட கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பாதி வந்து மசாலா அரைச்சிட்டு மீதியை வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம கலவையிடலாம். நல்லா அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில்லை நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை அப்படி இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்த உடனே வாசனை வந்து சூப்பராக வருது. கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வதக்கலாம். ஏன்னா அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாகவே போயிடுச்சு. நம்ம அடுத்து நம்ம வச்சுருக்கிற ஆட்டுக்கால் வந்து சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து குழம்பு ஆட்டுக்கால் சூப்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு மூடியை குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 5 இல்லைனா ஒரு 6 விசில் வரட்டும். அப்போ தான் வந்து நான் ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து சூப் வந்து நல்லா ஃப்ளேவரோடு கிடைக்கும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ விசில் சவுண்டு குறைஞ்சிருச்சு, இதனோட ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு பார்ப்போம் சூப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், வாசனையே செம சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஆட்டுக்கால் வந்து எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. நான் 3 கப்பு தண்ணி ஊற்றினேன். இது வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு இப்போ வெந்து வந்திருக்கு. நம்ம இதை நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இவ்வளோதாங்க நமக்கு தேவையான ஆட்டுக்கால் சூப்பு வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு.
யம்மியான ரொம்பவும் ஹெல்த்தியான சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம சாப்பிடவே ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் வந்து ஈஸியான மெத்தட் தான். இதை வந்து நம்ம மழை சீசனில் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சளி பிடிக்காது, அதே மாதிரி இதில் எலும்பில் வந்து கால்சியம் இருக்கிறனால நம்மளோட போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.